பொல்யூஷனை கண்ட்ரோல் அண்ட் ஸ்டாப் பண்ண என்னோட சாய்ஸ் EVX-ஆ. என்னோட சாய்ஸும் EVX-ஆ எலக்ட்ரிக் பைக். மாற்றத்திற்கு தயாராகுங்கள். EVX-ஆ எலக்ட்ரிக் பைக். தொண்டராய் அலைபவர் எவரோ, மனம் துபலா உள்ளத்தினர் எவரோ, அவர் தொடர்பில் எனினும் தொலைவில் எனினும் தோள்களில் சுமந்திட வருவேன், அவர் தூங்கவும் என்மடி தருவேன் என்று தமிழ் தொண்டாட்டம் சான்றோர்களை தன் தோள்களில் சுமந்த பாவலேறு ஐயா பெருஞ்சீத்தனாரருடைய 28வது நினைவு நாள் நிகழ்வை தலைமையேற்று நெறியாண்மை செய்து உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இறையகத்துடைய தலைவர் இனிய சகோதரர் திருமலை தமிழரசன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற கரும்புலி அக்கா அங்கேற்கண்ணி அவர்களே, உரையாற்ற காத்திருக்கின்ற அண்ணன் தலைவர் திருமாவளவன் அவர்களே, அண்ணன் ராசா அவர்களே, அக்கா அருள்மொழி உள்ளிட்ட அதுக்கு மேலே போகணும் உள்ளிட்ட சான்றோர் பெருமக்களே, பெருந்தரலாக பங்கேற்றிருக்கின்ற தாய் தந்தை உறவுகளே, சகோதர சகோதரிகளே, ஊடகத்தை சார்ந்த இனிய தோழமைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகின்றேன். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை ஐயா பாவலேறு பெருஞ்சித்தனாரருடைய நினைவு நாள் படத்திறப்பு விழா, சிலை திறப்பு விழா என்று முக்கணியாக இந்த நிகழ்ச்சியை இறையகத்தில் போரிடும் வலிமை புறமுது காட்டாத வீரம், இவன் சாவதற்கு அஞ்ச மாட்டான் ஆனால் காரணம் இல்லாமல் சாக மாட்டான் என்று தமிழ் சொல்லுக்கே பேறுகாலம் பார்த்திட்ட சூனிய தமிழகத்தின் சூரிய உதயம் முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய பெயரால் அமைந்திருக்கின்ற இந்த கலைஞர் மன்றத்தில் ஐயாவுடைய நினைவுகளை சுமந்திருக்கின்ற இந்த வேளையில் இந்த சிலை திறப்பு விழாவினை மிக எழுச்சியாக வடிவமைத்திருக்கின்றார்கள். ஒரு சிலை சொல்லுகின்ற செய்தி என்ன என்று பார்க்கின்ற போது சிலையும் ஓவியமும் கருத்து பரிமாற்றத்தின் மொழி உருவாவதற்கு முன்பாக அது ஒரு மொழியாக களத்தில் இருந்தது. ஓவியத்திற்கும் சிற்பத்திற்கும் என்ன வேறுபாடு என்று நாம் யோசிக்கின்ற போது ஓவியம் கோட்டலில் கிடைக்கிறது, சிற்பம் கழித்தலில் கிடைக்கிறது. நான் சிற்ப நகரம் மாமல்லபுரத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்ற காரணத்தினால் உலகத்தின் பிரதான சின்னங்களில் தமிழகத்தின் முதல் நகரமாக அந்த சிற்ப நகரம் அமைத்திருக்கின்ற காரணத்தினால் இந்த சிலை காலம் கடந்தும் பேசப்படும். அப்படி பேசப்படுகின்ற அந்த காலகட்டத்தில் இந்த சிலையை திறந்து வைத்து தன் கரங்களால் உயர்த்தி காட்டிய நம் திருமாவளவன் அவர்களும் படத்தினை திறந்து வைத்த அண்ணன் ராஜா உள்ளிட்ட அனைவருமே பேசப்படுவார்கள் என்ற அந்த நிகழ்வோடு ஒரு நிகழ்வை எப்படி வடிவமைக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது தமிழருடைய பைந்தவ நாட்டின் வரலாற்றில் மூன்று தளபதிகளை ஒருபோதும் மறக்க முடியாது. ஒன்று சேரன் செங்குட்டனுடைய படைத்தளபதியாக களத்தில் நின்று 16 வினாடிகளில் வெற்றி வாங்கி சூடிய வில்லவன் கோதையை எவராலும் மறக்க முடியாது. அந்த வெற்றியின் சான்றாக, அது முத்திரை பதிக்கின்ற சான்றாக பிற்காலத்தில் பேசப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இமயத்தின் சாரலில் குயிலாள்பத்தில் அவர்கள் வெல்லுகிறார்கள். கனக விசயர்களை வெற்றி வாங்கி சூடி அவர்களை கைது செய்து இமயத்தின் சாரலில் கல்லெடுத்து அவர்களை தலையில் சுமக்க வைத்து சேர நாட்டில் கண்ணகி கோட்டத்தில் சமயமைத்தான் என்று சொன்னால் ஒரு வெற்றிக்கு பின்னால் அந்த சிலை அங்கே நிற்கப்படுகிறது. மாமல்லபுரத்திலிருந்து வருகிறேன் என்கின்ற காரணத்தினால் மாமன்னன் மகேந்திரவர்மனும் நரசிம்மவர்மனும் சாளுக்கிய சக்கரவர்த்தி இரண்டாம் புலிகேசியை வாதாபிக்கரையில் வாகை சூடிய போது அந்த வெற்றிக்கு சான்றாக, அந்த வெற்றியின் பரிசாக அதுவரையிலும் சாளுக்கிய மண்ணின் வடபலத்தின் சின்னமாக இருந்த விக்னேஸ்வரன் என்ற வாதாபி கணபதியை வெற்றியாக பரிசாக பெற்று தந்தார்கள் என்பது செய்தி. இன்றைக்கு அது அரசியல் வாய்ப்பட்டிருக்கலாம்,
ஆனால் வாதாபி கணபதி என்பது, கணபதி என்பது ஒரு வெற்றிக்கான ஒரு நினைவு பரிசு தான், அது வெற்றி கோப்பை தான். அதே போன்று கலிங்கத்தில் போர் முனையில் அசோக சக்கரவர்த்தி ஈட்ட முடியாத வெற்றியை குலோத்துங்க சோழனுடைய படைத்தளபதி கர்ணாகர துணைமான் வெற்றி பெற்றான் என்கின்ற போது, இந்த வெற்றியை உலகம் கொண்டாடிட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டின் வீதிகளில் ஒவ்வொரு பேரூர்களிலும் ஒரு மண்டபம் ஏழாக அமைக்கப்பட்டிருக்கும். அதில் இரவில் வழிபோக்கர்கள் தங்குவார்கள். அந்த பகுதியில் யாத்திரைகள் செல்கின்றவர்கள் அங்கே தங்கி இளைப்பாறிவிட்டு மறுநாள் காலையில் எழுந்து செல்வார்கள். அந்த மண்டபத்தின் பெயர் கங்கை கொண்டான் மண்டபம். அந்த கண்டகம்பான் மண்டபம் என்பது வெற்றிக்கான சான்றாகத்தான் உலகத்தில் நிறுவப்பட்டது என்பது செய்தி. எனவே இந்த வெற்றிக்கான செய்திகளில் சிலைகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சிலை பிற்காலத்தில் என்றாவது ஒரு நாள் ஐயா பாவலேறு பெருஞ்சித்தனார் அவர்கள் கண்ட அந்த தனித்தமிழ்நாடு கிடைக்கின்ற போது அந்த சிலை உலகத்தின் மிகப்பெரிய அடையாளமாக மாறக்கூடும் என்கின்ற நம்பிக்கையில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த குடும்பத்துடன் நிறைந்த தொடர்புகளோடு இங்கு அண்ணன் நிறையகரணவர் வந்திருக்கின்றார்கள். திருக்கழுகுன்ற பகுதியில் தாய் தமிழர் கல்வியை அவர் நடத்தி வந்த காலகட்டத்தில் நான் இளம்பிராயத்தில் ஐயா பெருஞ்சித்தனார் அவர்களையும் இங்கிருக்கின்ற அம்மா இறைக்கொடி பொற்கொடி உள்ளிட்ட அனைவரையும் நான் அங்கேதான் கண்டு சந்தித்த அந்த காலங்கள் என் நெஞ்சில் நிழலாடி கொண்டிருக்கிறது. அரசியல் களத்திற்கு வந்ததற்கு பின்னால் நான் கரும்புலி அங்கேயற்கனி என்று சொன்னதற்கான காரணம், அந்த கரும்புலி உணர்வோடு தான் 2009 லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த காலகட்டத்தில் அதை கண்டு தாய் தமிழ்நாட்டுக்கு ஆவணப்படுத்த வேண்டும் என்ற விருப்பத்தோடு அங்கேயற்கனி அங்கு சென்றபோது சிங்கள பேரினவாத அரசு அவரை கைது செய்தது. தமிழ்நாடு பட்டி எரிந்தது. ஆனால் மறுமலை சிராவிட முன்னேற்றத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை தமிழ் தலைவர்களையும் தொலைபேசியில் அழைத்து இதை அரசியல் வயப்படுத்தினால் ஒருவேளை அங்கேயற்கண்ணி நமக்கு கிடைக்காமல் கூட போகக்கூடும், எனவே ஒரு நாள் பொறுத்தருங்கள் என்று சொல்லி அம்மா இங்கே இறைக்கொடை அவர்கள் சொன்னதை போன்று அன்றைய பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை நேரடியாக சந்தித்து தனித்தமிழ்நாடு கேட்ட ஐயா பாவலேறு பெருஞ்சத்தனாருடைய மகள் அவரை உயிரோடு பத்திரமாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய கடமை இந்திய அரசுடைய கடமை என்று வேண்டுகோள் வைத்ததற்கு பின்னால் அவர் பாதுகாப்பாக இங்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட நிகழ்வுகள் என் மனதில் நிழலாடுகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் இந்த சிலை எல்லா இடத்திற்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய நிகழ்வாட்டில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். வந்திருக்கின்ற தோழர்கள் வாய்ப்புள்ளவர்கள் அதை பெற்று சென்று உங்களுடைய இல்லங்களில் வைத்து அதை மகிழுங்கள். திருமண பரிசாக அதை கொடுக்கலாம், அல்லது நூலகங்களில் இதை ஒரு பரிசாக கொடுக்கலாம் என்பதை ஒரு வேண்டுகோளாக நான் உங்கள் முன்னால் வைக்க விரும்புகின்றேன். எனவே ஐயா பாவலேர் பெருஞ்சத்தனார் அவர்கள் கண்ட அந்த கனவை வென்றெடுக்கின்ற களத்தில் உங்களுடன் மறுமலை சீராவோட முன்னேற்ற கழகம் எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் துணை நிற்பார் தோல் கொடுப்பார் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கின்றேன். நன்றி, வணக்கம்.